ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிஎஸ் சானண்டர்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கோம், கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் மூணு ஆப்ஷனில் ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் இந்த கேமை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோரில் வந்து யூடொரண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். நீங்கள் சர்ச்சில் போயிட்டு யூடொரண்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். இருங்க, டீட்டெயிலாக பாருங்கள். யூடொரண்ட் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே இந்த மாதிரி ஒரு ஆப் தான் ஓப்பன் ஆகும். இந்த ஆப் தான் டவுன்லோட் பண்ணும், யூடொரண்ட். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு அப்டேட் அப்படிங்கிறத காட்டுது. நான் அப்புறமேட்டு அப்டேட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு காட்டிக்கிறேன். மெயினாக இந்த ஆப் பார்த்தீங்கன்னா 16 MB வரும். இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க, மேபி மாறலாம் MB வந்து. அதை பார்த்து நீங்கள் யூடொரண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், இந்த மேலே இருக்க லிங்கை தான் கொடுப்பேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி முடிஞ்சளவுக்கு க்ரோமில் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். உங்கள் டிஃபால்ட் ப்ரௌசரில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சில டைம் டவுன்லோட் ஆகும், சில டைம் டவுன்லோட் ஆகாது. சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் PC CD ROM அப்படிங்கிறத அந்த இமேஜை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா GTA கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ சான் ஆண்ட்ரியாஸ் அப்படின்ற டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஓவர் வியூ கேம் பற்றின டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இன்னும் இந்த டீடைல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க. இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் ப்ளஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்குது, அதையும் நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. இன்னும் கீழே வந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் லிங்க் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். இந்த க்ரீன் கலர் கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி சிஸ்டம் மினிமம் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்துங்க. மினிமம் உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 2000 இல்லைன்னா XP இது வந்து சப்போர்ட் இருக்கணும். ப்ராசர் பார்த்தீங்கன்னா பென்டியம் ப்ராசர் இல்லைனா AMD ஏதோ ஒரு ப்ராசர் இருந்தால் போதும். ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 256 MB ரேம் தேவைப்படும். மெமரி பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் 64 MB, வீடியோ கார்டு கண்டிப்பாக தேவைப்படும். ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 3.6 GB கண்டிப்பாக வேணும். ஏன்னா இது ஃபுல்லி ஹை கம்ப்ரஸ் ஃபைல் கிடையாது, எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபைல் தான். ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து கொடுத்துருக்காங்க கேமோட ஸ்க்ரீன்ஷாட். நீங்கள் மறுபடியும் மேலே வந்து அந்த க்ரீன் கலர் டவுன்லோடுக்கு நம்ம வந்துடுவோம். இதுதான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மெயினாக தேவை. இந்த க்ரீன் கலர் ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளாங்க் ஸ்க்ரீன் வரும். நீங்கள் உடனே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் மறுபடியும் அதே க்ரீன் கலர் டொரண்ட் டவுன்லோட் அப்படிங்கிறத அகைன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் ஆனது ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா யூடொரண்ட் ஆப் டவுன்லோட் யூடொரண்ட் ஆப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு டவுன்லோட் ஆனது ஸ்டார்ட் ஆயிரும். நான் ஆல்ரெடி ஃப்ளாட் 4 அப்படிங்கிற கார் ரேஸ் வந்து டவுன்லோட் பண்ணேன். இது கிட்டத்தட்ட 3.5 GB வருது. இதெல்லாம் டெய்லி 1 GB கொஞ்சம் கொஞ்சமாக தான் டவுன்லோட் பண்ணேன். இந்த மெத்தட் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் மேலே பார்த்த மாதிரி இருக்குது, அதனால் இது டவுன்லோட் ஆகிருச்சு. நான் அழுத்தி பிடிச்சி பாஸ் பண்ணிடுறேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் சிம்பிள் கீழே பார்த்த மாதிரி இருக்குது. கீழே பார்த்த மாதிரி பக்கத்தில் எவ்வளோ கேபிள் ஸ்பீடில் டவுன்லோட் ஆகுதுன்னு காட்டிக்கிறாங்க. இங்கே எவ்வளோ பர்சன்ட் டவுன்லோட் ஆகிருக்கு, 3.3 GB ஃபுல் சைஸு. இந்த இடத்துல டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 hours ஆகும் அப்படிங்கிற டைமும் மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த டைமுங்கிறது உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்தது. நான் இப்போ மறுபடியும் உங்களுக்கு கேம் ஆனது பாஸ் பண்ணிட்டேன். 4 MB டவுன்லோட் ஆகி பாஸ்டு அப்படின்னு இருக்கு பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் எத்தனை டைம் வேணால் பாஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் இந்த மெத்தட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஃபுல்லி ஹை கம்ப்ரஸ்டு ஃபைலாக இருக்குது, அதை விட இது பெட்டராக இருக்கும். இப்போ நான் மறுபடியும் பாஸ் எடுத்து விட்றேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை தடவை வேணால் ஒரு நாளைக்கு உங்கள் கேமை வந்து பாஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் டேட்டா காலி ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை இன்றைக்கி இருக்கிற டேட்டாவை டவுன்லோட் பண்ணிட்டு அகைன் நாளைக்கு ஒரு 1 GB பேலன்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி பேலன்ஸ் டேட்டாவை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஏதோ ஒரு கேமை வந்து நீங்கள் டெய்லி டவுன்லோட் பண்ணிக்கலாம். உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபைல் டவுன்லோட் ஆகுது, எவ்வளோ டவுன்லோட் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வெளியே வந்துட்டு வெளியே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எவ்வளோ வந்து டவுன்லோட் ஆயிருக்கு, இன்னும் எவ்வளோ டவுன்லோட் ஆகணும்னு இருக்கு. நான் மறுபடியும் உங்களுக்காக நான் பாஸ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா GTA சான் ஆண்ட்ரியாஸ் பாஸ்டு அப்படின்னு வந்துருச்சு. இந்த ஃபைல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய்க்கிங்க. பார்த்தீங்கன்னா நான் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறேன். கீழே ஃபோல்டர்ஸில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா வெளியவே ஓப்பன்லேயே ஃபஸ்ட்டாகவே இருக்குது பாருங்கள். ஒரு ஃபோல்டரே க்ரியேட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண எல்லா ஃபைலுமே இதில் வந்து ஃபோல்டர் அதுவே க்ரியேட் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா GTA சான் ஆண்ட்ரியாஸ் வந்து எவ்வளோ ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கு, மேலே வந்து லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டேட்டா வேஸ்ட் பண்ணாமல் உங்கள்கிட்ட டெய்லி மிச்சம் இருக்கிற டேட்டா வச்சு இந்த மாதிரி கேம்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிங்கனா, நான் ஆல்ரெடி ஃப்ளாட் அவுட் இந்த மாதிரி தான் டவுன்லோட் பண்ணேன். டெய்லியும் எனக்கு எப்படியும் ஒரு 800 MB 1 GB வேஸ்ட் ஆகுது. அதனால் அந்த டெய்லியும் இருக்கிற 1 GB இந்த மாதிரி பாஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஃபைல் சைஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், 3.56 GB வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இது டவுன்லோட் பண்ணால் எனக்கு 3.5 நாள் ஆச்சு. இப்போ சானிடைசரோட ஃபைல் உங்களுக்கு காட்டுறேன். சைஸு பார்த்தீங்கன்னா 2.39 காட்டுது. ஏன்னா இப்போ பாதி தானே டவுன்லோட் இருக்கா, அப்பையும் இது
ரெண்டு ஜிபியில் டவுன்லோட் ஆகலை, ஆனால் இன்னும் ஃபைல் வந்து கரெக்டாக உங்களுக்கு கால்குலேட் பண்ணியிருக்காது, அதனால் இப்படி காட்டுது. இப்போ இந்த மாதிரி டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட பென்ட்ரைவ் ஓடிஜி இல்லைன்னா உங்கள் லேப்டாப்பில் டேட்டா கேபிள் சொல்லி ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள், எப்பயுமே மூவ் பண்ணாதீங்க. பெரிய அளவில் சாஃப்ட்வேர் கேம்ஸ் இந்த மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிட்டு ரன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மொபைல்லேருந்து டெலீட் பண்ணிங்க. அவன் சொல்ல மாதிரின்னா இந்த ஆப்பில் வந்து இந்த யூடோரண்ட் ஆப்பில் வந்து இடையிலடையில் ஆடு வந்து வரும், ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு வரும், அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு டவுன்லோட் ஆனது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இப்போயே நான் ஒரு 3-4 தடவை வந்து பாஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை தடவை வேணால் பாஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபைல் எந்த வித கரெக்டும் ஆகாது. பார்த்தீங்கன்னா 8 MB டவுன்லோட் ஆகிருக்கு. இந்த மாதிரி டெய்லியும் உங்களால் ஒரு நாளைக்கு ஒரு 500 MB ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ 12 MB மாறிடுச்சு. அகைன் நான் மறுபடியும் பாஸ் பண்ணுறேன் பாருங்கள், மறுபடியும் கேம் ஆனது பாஸ் ஆகிடுச்சு. பக்கத்துலேயே உங்களுக்கு டிலீட் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கேருந்தே வந்து உங்களோட டவுன்லோட் ஆன ஃபைலை வந்து ஈஸியாக டிலீட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். And Los Santos neighbors get no sleep, beefing with anybody, competing, even police. Four deep in a green rag with gold feet, last with the flag on a strap, that's OG. Stay in shape, hit the gym, lift the weights, get super cut or big and buff, nice and straight. You got stats, respect, weapon, skill, stamina, muscle, fat, and sex appeal. You get clothes from Binkos and Prolapse, Suburban Zip, Victim and D-Satch. Watch your back when in rival hoods, they'll test just to guess if your survival's good. Ducking shells at the clucking bell, jump out busting, gunning till they tuck their tail. It seem like I'm on impossible missions, twisted predicaments, hostile positions. Tenpenny and Pulaski harass me, cop cars been on our ass the last past week. Cause the Dre is for the gangsters, homeboy. Hands is the language for the bangers, homeboy. And it's dangerous, homeboy. Get your brains blue for how you do your bangers, homeboy. Heat cock, be popping hot ones. Dump them out, bend the block, shake before the cops come. Listen for sirens, they don't got none. Back another lap, catch a straggler with a shotgun. Hitting them up with that Grove Street lock and a dirty slingshot, no Levi.